நம்ம ஃபோனில் இப்போ நம்ம ஏதாச்சும் சர்ச் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டு ஆப்ஷனுக்கு போவோம். ஒன்று அந்த ஃபோனில் இருக்கிற இன்டர்நெட் ஆப்பூடாக போவோம், அப்படி இல்லாட்டி கூகுள் க்ரோமூடாக போவோம். ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம்ன்றது மற்றவங்க பார்க்குறது பிடிக்காது. அதுக்காகவே நாங்கள் எல்லாம் அநேகமான நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை போயிட்டு டிலீட் பண்ணிடுவோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா சீக்ரெட் மோட்ல போய் சர்ச் பண்ணுவாங்க. மொபைலில் இருக்கிற இன்டர்நெட் ஆப் மூலமாக நாங்கள் போனோம்னா அதில் சீக்ரெட் மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதே நாங்கள் கூகுள் ஆப் மூலமாக போகிறதா இருந்தால் அதில் இன்காக்னிட்டோ மோடுன்னு சொல்லி ஒரு மோடு இருக்கும். இந்த ரெண்டு மோடையுமே யூஸ் பண்ணி நாங்கள் யாருக்குமே தெரியாமல் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரியே ஏதாச்சும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்படித்தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். சீக்ரெட் மோட் மூலமாக நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் அது யாருக்குமே தெரியாதுன்னா அது அப்படி இல்லை. எங்களுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸுக்கும் முக்கியமாக கூகுளுக்கும் அதில் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம்ன்ற எல்லா சர்ச் ஹிஸ்ட்ரியுமே சேவ் ஆயிரும். ஸோ இனிமேல் சீக்ரெட் மோடில் சர்ச் பண்ணால் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஒன்லி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டிவைஸில் மட்டும் அந்த ஹிஸ்ட்ரி சேவ் ஆகியிருக்காது. இனி இன்ஸ்டாகிராம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது இப்போ நமக்கு யார் கூடையாவது கிளாஷ் ஆகிட்டுன்னு சொன்னால் அவங்க இந்த சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாவாக இருக்கலாம், இதிலெல்லாம் என்ன ஸ்டோரி போடுறாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியாமலே பார்க்கணும்னு சொல்லி யோசிப்பேன். இதுக்கான ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஆனால் இன்ஸ்டாவில் இருக்கா இல்லையான்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது. ஆக்சுவலி இன்ஸ்டாவில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, ஆனால் ஒரு குட்டி ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டாவில் போயிட்டு நீங்கள் ஒருத்தவங்களோட ஸ்டோரியை அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியாமல் பார்க்கணும்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோரியை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹாஃப் ஸ்லைட் பண்ணுங்கள். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிடும். ஆனாலும் இந்த ட்ரிக் இமேஜஸுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்கு. இனி என்ன, யாரோடையாவது ஃபைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க இன்ஸ்டாவில் என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னு இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.